ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக் காமினி சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையான ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபெசிலிட்டி தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ், நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய தலைவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் எப்படி பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேப்டாப் அல்லது பிசியில் வந்து நெட்டில் ப்ரௌஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடை பிளாக் பண்ணுறக்கு ஆட் பிளாக் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது க்ரோமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த க்ரோமில் இருக்க இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் லேப்டாப் அல்லது பிசியில் ப்ரௌசிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆடை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பிளாக் பண்ணிடலாம். மொபைல் ஃபோனில் இந்த ஆட் பிளாக்கிங் ஃபெசிலிட்டி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும், அது சாத்தியம்தான். சரி வாங்க, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்க கூகுள் க்ரோம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு டாட் பட்டன் வந்து இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் க்ரோமோட மொபைல் வெர்ஷனில் இருக்க ஒரு பெரிய ட்ராபேக். இதே நீங்கள் யூஸ் பண்ணுற பிசி அல்லது லேப்டாப்பில் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு டேப் வந்து இருக்கும். ஸோ அந்த டேப்பில் போய் பார்த்து அந்த டேப்பில் போய் நீங்கள் ஆட் பிளாக் எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். பட் மொபைல் வெர்ஷனில் அது இந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு யாண்டெக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் டாப் ஃபஸ்ட்டில் ஒரு சர்ச் ரிசல்ட் வரும், யாண்டெக்ஸ் ப்ரௌசர் வித் ப்ரொடெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி அந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 84 MB. ஸோ சீக்கிரமாக வந்து டவுன்லோட் ஆகிக்கும். ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஆடை பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த ஆப் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வந்து பாருங்கள். இதுதான் வந்து யாண்டெக்ஸ் ப்ரௌசர். ஸோ இந்த ப்ரௌசரோட வெல்கம் ஸ்க்ரீன் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் கேட்கும். இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு லான்ச் ப்ரோக்ராம் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாண்டெக்ஸ் ப்ரௌசரோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து அப்பியர் ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் ஆகிற விண்டோவில் செட்டிங்ஸ் டேபை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கேட்லாக் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பிளாக் ஃபெசிலிட்டி எதுவும் வந்து இன்ஸ்டால் பண்ணலை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சர்ச் என்ஜினில் போய்ட்டு ஜஸ்ட் கூகுள் டைப் பண்ணிக்கோங்க. கூகுளில் ஆட் பிளாக்கர் அல்டிமேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாப் ஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி இதில் புதுசாக வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் வியூவில் வந்து இந்த விண்டோ வந்து இருக்கும். இதில் டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பிளாக்கர் அல்டிமேட் அப்படின்னு இருக்கும். இதனுடைய ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45,740 வந்து கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 9 lakhs ப்ளஸ் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. இது அப்படியே மினிமைஸ் பண்ணி ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு க்ரோம்னு வந்து இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து கேட்கும், ஆட் எக்ஸ்டென்ஷனா அப்படின்னு கேட்கும். எஸ் ஆட் எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ செக்கிங் ஆகிட்டு ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸு இந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா இந்த மாதிரி வந்து தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்டாலிங் அவர் ஆட் பிளாக்கர் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்துடும்.
ஸோ இதோட வந்து இந்த ஆட் பிளாக்கர் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு டாட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது ஓப்பன் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இப்போ ஒரு டேப் வந்து புதுசாக ஓப்பன் ஆகிருக்கும். இந்த டேப்பை இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் பிளாக்கர் அல்டிமேட் அப்படிங்கிறத நாம் இப்போ இன்ஸ்டால் பண்ண ஆட் பிளாக்கர் அல்டிமேட்டை வந்து காட்டும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதையும் இந்த மாதிரி ஒரு விண்டோ பாப்அப் ஆகும். கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் பிளாக் எக்ஸ்டென்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். ஓகேவா? இதை செக் பண்ணுறக்கு செட்டிங்ஸில் எக்ஸ்டென்ஷன் கேட்லாக் போனீங்கன்னா நம்மளுக்கு ஆட் பிளாக்கர் அல்டிமேட் வந்து ஆன் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோன் வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஒரு சில வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுறது மாஸ் தமிழ்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், ஆட்ஸ் வந்து நிறையா வந்து வரும். ஸோ அதை எப்படி அந்த சைட்டை இதில் ஓப்பன் பண்ண போகிறேன், அந்த மாஸ் தமிழன் வெப்சைட்டை நாம் இந்த ஆண்ட்ராய்ட் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆடு வந்து இல்லாமல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படின்றத பார்க்கலாம். எஸ், ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆடு வந்து இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாண்டெக்ஸ் ப்ரௌசரோட பவர்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஸோ நீங்கள் இது மட்டும் இல்லை, இது மாதிரி எந்த ஒரு வெப்சைட்டில் போனாலும் உங்களுக்கு ஆட் வந்து அனாயிங்காக இருக்குது, தொந்தரவாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இந்த யாண்டெக்ஸ் ப்ரௌசரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர்பாகவே இருக்கும். எந்த ஒரு ஆடு வந்து இருக்காது, உங்களுக்கு வந்து தொந்தரவும் வந்து இருக்காது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பெறணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து அமுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.